இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கிங் விராட் கோலி அவர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரான ஸ்டீவ் ஸ்மித் இவர் ரீசென்டா பிரஸ் கிட்ட பேசின ஒரு விஷயமானது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்குது எனக்கு மீண்டும் கேப்டன்சி சான்ஸ் கொடுங்க இன்னொரு தடவை எனக்கு கேப்டனாக வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அணிய நல்ல ஒரு பாதையை நோக்கி கூட்டி செல்வேன் அப்படின்னு இவர் பிரஸ் கிட்ட பேசியிருக்கிறாரு இந்த விஷயம் தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டில் ஒரு பெரிய சர்ச்சையவே கிளப்பி இருக்குது ஆஸ்திரேலியாவுடைய ஒன் டே மற்றும் டி இந்த ரெண்டு ஃபார்மெட்டுக்கும் ஆரோன் கேப்டனா செயல்படுறார் அண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு டீம் பெயின் அவர்கள் கேப்டனா செயல்படுறாரு இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் மேட்சஸ்ல கண்டினியூஸா தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா டிம் பெயின் அவர்களுடைய கேப்டன்சி மேல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ரசிகர்கள் இடையே மிகப்பெரிய அளவுல அதிருப்திதான் ஏற்பட்டது நம்ம சொந்த மண்ணிலேயே இந்திய அணியை தோற்கடிக்க முடியல இன்டர்நேஷனல் லெவல்ல மத்த டீம்ஸ் கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதற்கு கேப்டனை மாத்துறது ஒரு நல்ல முடிவு அப்படின்ற ஒரு சர்ச்சை அங்க கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட்ல இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் ஸ்டீவ் உடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சவுத் ஆப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் மேட்ச்சில் பால் டேம்பரிங் இஷ்யூனால ரெண்டு வருஷம் ஸ்டீவ் ஸ்மித்தை பேன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் கேப்டன்சி இவர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலும் போட்டிருந்தாங்க அந்த வகையில் இப்போ தண்டனை காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த நிலையில தான் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஆஸ்திரேலியன் நிர்வாகம் என்ன நம்புனாங்க என்கிட்ட திரும்ப பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் நான் இன்னும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவேன் என்னால சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதே வேலையில இப்ப டிம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க நான் கேப்டன் ஆகணும் ஒரு காரணத்துக்காக அவங்க ரெண்டு சொல்ல விரும்பல ஆஸ்திரேலிய நிர்வாகம் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா என்ன கேப்டன் ஆக்கலாம் நான் நல்ல முறையில செயல்படுவேன் அப்படி இல்லைனாலும் என்னுடைய அணிக்கு என்னால எந்த அளவுக்கு சிறந்த முறையில ஒரு பிளேயராக செயல்பட முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஸ்டீவ் ஸ்மித் என்னமோ இப்படி பேசிட்டு போயிட்டாரு ஆனா ஆஸ்திரேலியன் டீம் உடைய கோச்சான ஜஸ்டின் லேங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு டீம்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது டீம் ஒரு நல்ல ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்குது ஒரு சில தோல்விகள்னால இங்க யாரும் புதிய சர்ச்சைகளை கிளப்ப வேணாம் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த விஷயமானது இப்போ கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியா வெடிச்சிருக்கு சரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன்சி தான் நம்ம ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தாலும் போன வருஷம் ஐபிஎல்ல இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுடைய கேப்டனா செயல்பட்டாரு இந்த வருடம் இவர் ஐபிஎல் ஏலத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்பவே அடிப்படை ரேட்டான ரெண்டு புள்ளி ரெண்டு கோடிக்கு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவரை வாங்கியிருக்காங்க என்னதான் ஏலத்துல அடிப்படை விலைக்கு போயிருந்தாலும் இந்த வருடம் ஐ பி எல்ல தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை காமிச்சு இந்த உலகத்துக்கே ஸ்டீவ் ஸ்மித்னா யாரு எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு பிளேயர் அப்படின்னு திரும்ப பழைய பழையத்தை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதை இவர் சரியா பயன்படுத்திப்பார் அப்படின்னு தான் நம்புறோம் ஸ்டீவ் ஸ்மித்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க